நட்சத்திரம் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அஸ்வினி நட்சத்திரம் தாராபுரான் சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அதிதேவதை சரஸ்வதி அஸ்வினி தேவர்கள், சரஸ்வதி அஸ்வினி தேவர்கள். பழங்களில் முந்திரி பருப்பு, முந்திரி பழம், அன்னாச்சி பழம். இது நீங்கள் வெறும் நட்சத்திரம் மட்டும் சொல்ல போகிறீங்களா இல்லை எல்லாமே சொல்ல போகிறீங்களா? எல்லாமே. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு பரண் நட்சத்திரம். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த டார்க்காக இருக்கு இல்லைங்களா, அந்த வதயதாரை நட்சத்திரம் மட்டும் சொல்லிடலாமா? அதான் எதுலாம் நல்ல நட்சத்திரம், உங்களுக்கு எதுலாம் யோகம் தரும், இதெல்லாம் பிரச்சனை தரும். அதாங்க, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையை கம்பல்சரி கேட்டை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருது. அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான எந்தெந்த நட்சத்திரம் நன்மையை தருது, எந்தெந்த நட்சத்திரம் தீமை தருது அப்படிங்கிறதுல பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம், பதிமூணாவது நட்சத்திரம், பதினஞ்சாவது நட்சத்திரம், பத்தொன்பதாவது நட்சத்திரம், இருபதாவது நட்சத்திரம், இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நன்மையை தருது. தீமையை தரக்கூடிய நட்சத்திரம் எது எது அப்படின்னா, பத்து, பதினொன்று, பதினெட்டு, இருபத்தி ரெண்டு. அப்போ அந்த பத்தாவது நட்சத்திரம் எது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பத்தாவது நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்வினிக்கு மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நன்மையை தரதில்லை, அது கர்ம நட்சத்திரம். அதனால் நம்ம எல்லாமே அப்படியே எழுதிட்டோம், இது கர்ம காரியம் செய்ய பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கூட. அதுக்கடுத்து பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரமும் இவங்களுக்கு தீமையை செய்யுது. அதுக்கடுத்து வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம். அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு கேட்டை, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் பணப்பகையை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் தீமையை தருகிறது. அப்போ தீமையை தரத இப்போ நாலு நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினிக்கு ரெண்டாவது நட்சத்திரமான பரணி, ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை, பதிமூணாவது நட்சத்திரமான அஸ்தம், பதினஞ்சாவது நட்சத்திரமான சுவாதி, பத்தொன்பதாவது நட்சத்திரமான மூலம், இருபதாவது நட்சத்திரமான பூராடம், இருபத்தி நாலாவது நட்சத்திரமான சதயம். இது சுப நட்சத்திரம், இவங்களுக்கு நன்மையை தரும், இவங்களுக்கு எந்த விதத்துலையும் தீமையை தராது. இது ரொம்ப நீங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான வேலைகளை செய்யும்போதோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், இது உங்களுக்கு சரியாக வரும் இல்லை. இது மட்டும் ஒரு நிமிஷம் வரும்.